எல்லோருக்கும் அந்த இல்மு கிடைக்கிறது, எல்லோருக்கும் அந்த இல்மு கிடைக்கிறது. அதன் காரணத்தினால் சஹாபாக்கள் கேட்பதை நபி அவர்கள் விரும்புவார்கள், சஹாபாக்களும் கேட்டு தெரிய வேண்டும் என்று விரும்புவார்கள். இதுதான் இல்மு என்பது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேள்வி கேட்கணும்னு அல்லாஹ் சொல்றான், ஆனா சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிம்பர்ல உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சந்தேகமோ எல்லோரும் கேளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்லிட்டாங்க, நம்மளும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய சந்தேகத்தை கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாரு, யார் சொல்லலாம், என் தந்தை சொர்க்கத்தில் இருக்காரா நரகத்தில் இருக்காரான்னு கேட்டார். என் தந்தை சொர்க்கத்தில் இருக்கிறாரா நரகத்தில் இருக்கிறாரா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். அவர்களிடத்துல அந்த மனிதர் கேட்டார், ரசூலுல்லாஹி சொன்னார்கள் இப்படிதான் கேள்வி கேட்காதீங்க, நான் ஆம் என்று பதில் சொன்னால் அல்லது ஏதாவது உண்மையான நிலையை பதில் சொன்னால் அதுதான், அதனால் உங்களுடைய மனம் வேதனைப்படும் என்று சொன்னார்கள். உண்மையிலே அவர் சொர்க்கவாதியா இருந்தா அது பிரச்சனை இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை சொல்லி அவர் நரகத்துல தான் இருக்காருன்னு சொன்னா அந்த மனசு என்ன வேதனைப்படும். தேவையா இந்த கேள்வி? தேவையில்லாத குட்டையை குழப்பி அதாவது அசிங்கத்தை உண்டாக்குற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்காதீங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் ஃபரல அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், எனவே ஹஜ் செய்யுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அக்ரா இப்னு ஹாபிஸ் ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி எழுந்து நின்று கேட்டார்கள், அக்குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், வருடம் முழுவதுமே ஹஜ்ஜி கடமையா என்று கேட்டார்கள். ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி கடமையா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேச்சை கேள்வியை கவனிக்காத மாதிரி முகத்தை திருப்பிக்கிறான், வேற வேற பேச்சில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த மனிதர் விடுற மாதிரி தெரியல, இந்த பக்கம் வந்தாங்க. அக்குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜி செய்ய சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி கடமையா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பவும் திரும்பி எதுவும் கவனிக்காத மாதிரி இந்த பக்கம் திரும்பி வேற விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த மனிதர் விடலை, திரும்ப இங்கே வந்தான். அக்குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி கடமையா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு தடவைக்கு மேலே பொறுக்கலை, சொன்னாங்க, தோழர்களே தேவையில்லாத கேள்வியை கேட்காதீர்கள், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆம் என்று பதில் சொன்னால் உங்கள் மீது நிச்சயமாக இது கடமையாக இருக்கும், இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய கஷ்டத்திற்குள்ளாகிவிடும் என்று சொன்ன உடனே இதை மேம்படுத்தக்கூடிய வகையிலே அல்லாஹ்வும் ஆயத்திருக்கிறான், அல்லாஹ்வும் ஆயத்திருக்கிறான். சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தஸ்அலு, கேட்காதீர்கள், கேள்வி கேட்காதீர்கள், அன் அஷியா, பல கேள்வியை தேவையில்லாம கேட்காதீங்க, இன் துபுதலுக்கும் தசுவுக்கும், அது சட்டமாக்கப்பட்டால் நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லி அது சட்டமாக ஆக்கப்பட்டால் தசுவுக்கும் அது உங்களுக்கு நோவினையாக ஆகிவிடும். வயின் தஸ் அலு அன்ஹா ஹீன யுனஸ்ஸலுல் குர்ஆனு, துபுதலுக்கும் வஹி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி எல்லாம் கேட்டால் அல்லாஹ் சட்டத்தையே மாற்றி உங்களுக்கு அந்த மோமினை கொடுத்து விடுவான். அல்லாஹ்வுடைய வஹி இறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஹஜ்ஜி கடமை, ஹஜ்ஜி கடமைனா கடமையான ஹஜ்ஜை செஞ்சுட்டு போயிட வேண்டியதுதான். ஒவ்வொரு வருஷமா அப்படிங்கும் போது அல்லாஹ் தலா இன்னொரு ஆயத்தை இறக்கி ஆமா அப்படின்ட்டான்னு வச்சுக்கிருங்க, முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜி போக முடியுமா? ஆம்பளை பிள்ளைய குர்பானி கொடுக்கணும்னு அல்லாஹ் தலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளை போட்டான். அது அன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு யாராவது ஆம்பளை பிள்ளை பெக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருப்போமா? நிச்சயமா யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைய கொடுன்னு கேட்டிருப்போம். இன்னைக்கு கேட்கறது ஆம்பளை பிள்ளையா கொடுன்னு கேட்குறோம். ஆனா அந்த மாதிரி குர்பானுடைய சட்டம் வந்துருந்துச்சின்னு வச்சுக்கிறீங்க, என்ன சொல்லியிருப்போம்? யாரெல்லாம் ஆம்பளை பிள்ளை வேணாம், பெருத்து பெத்ததுக்கு பின்னால் பாறையில் வச்சு கத்தி வச்சு அறுக்கிறதுக்கு பேசாம நான் பொம்பளை பிள்ளையா பெத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு அல்லாட துவச்சிருப்போம். ஆனால் அல்லாஹ் ரஹ்மத்தானவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் அஹ்லுல் ஃபதுல், அருள் கொடை மிகுந்தவன், அடியார்களை கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டான். கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த அடியார்களுக்கு ஒரு திருத்தத்தை உண்டாக்குவதற்குத்தான் இந்த ஆணையை பிறப்பித்தான் அல்லாஹ். அன்னைக்கு பலியிடல் என்ற ஒரு பழக்கம் அன்றைக்கு இருந்து வந்தது, மனிதனை பலியிடக்கூடிய தன்மை அன்றைய காலத்தில் இருந்து வந்தது. அது எவ்வளவு மோசமானது என்பதை எடுத்து காட்டுவதற்குத்தான், தன்னுடைய நபியின் தியாக உணர்வை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த சட்டத்தை உருவாக்கினான். இஸ்மாயில பலி கொடுங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பலி கொடுக்க முன் வந்தார்கள், ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்திலேருந்து ஆட்டை இறக்கி வச்சான். எவ்வளோ பெரிய ரஹ்மத், அல்லாஹ் இப்படி மட்டும் இறக்கலைன்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும்? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஏதாவது கேள்வியை தேவையில்லாமல் கேட்காதீர்கள், அது சட்டமாக்கப்பட்டால் உங்களுக்கு அது நோவினை ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரியான வசனம் இறக்கப்பட்ட உடனே சஹாபாக்கள்
ஆஹா நம்ம கேட்கறதெல்லாம் தப்பா போயிருமோ அப்படின்னு சொல்லி கேள்வியே கேட்கறத விட்டுட்டாங்க. கேள்வியே கேட்கறத விட்டுட்டாங்க. உடனே அல்லாஹ் பார்த்தான், மார்க்கம்ங்கிறது கேள்வியை கொண்டுதான் வளரும். மார்க்கம்ங்கிறது கேள்வி கேட்கலன்னு சொன்னா வளராது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சஹாபாக்கள் கேட்கக்கூடிய கேள்விதான் ஷரியத். கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கிறீங்க, ஷரியத் வராது, பல சட்டங்கள் உண்டாகாது. கேள்வி கேட்க போய் தான் பல சட்டங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்தன. இந்த நிலைமையில கேள்வி கேட்கறதையே சஹாபாக்கள் விட்ட உடனே அல்லாஹு தஆலா அழகான முறையில ஒரு சம்பவத்தை உருவாக்கி கேள்விண்டா இப்படித்தான் கேட்கணுங்கிற ஒரு நியதியை உருவாக்குறான். அதுதான் பெருமான சல்லாசம் அவர்களுக்கு நடந்த ஒரு ஹதீஸ். அது என்னவென்றால், நபி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள், ஒரு மனிதர் வந்தார், தூய்மையான வெண்மையான ஆடை அணிந்திருந்தார், சுத்தமான ஆடை அணிந்திருந்தார், கருமையான முடியை வாரி நல்ல முறையில் சீவியிருந்தார். அவரிடத்தில் பிரயாண களைப்பு இருக்கவில்லை, ஆனால் அவர் உள்ளூர்வாசியும் இல்லை, உள்ளூர்வாசியும் இல்லை. அந்த மனிதரை இந்த ஊரிலே யாரும் பார்த்ததும் கிடையாது. அப்படி என்றால் புதிய மனிதர், புதிய மனிதர் தான் அப்போ வெளியூர்ல இருந்து வந்திருக்கனே. வெளியூரிலிருந்து வந்த எந்த களைப்புமே அவர்கிட்ட தெரியல. ஆடையிலும் அழுக்கு இல்லை, முடியிலும் பங்கரை இல்லை, அது எதுவும் இந்த தூசியும் படலை. குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக தலையை வாரிக்கிட்டு புத்தாடை அணிந்து வருவதை போல வருகிறார். அப்படி என்றால் அந்த அளவுக்கு உள்ளூர் வாசியை போல காணப்படுகிறார். அவர் வந்தவுடன் அந்த சபையே வாச மனத்தினால் கமழ்ந்து கொண்டிருந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நேராக வந்தார். நபி அவர்கள் தஷஹுது இருப்பதைப் போல, அத்தஹியாத் இருப்பதைப் போல முழங்காலிட்டு அமர்ந்திருந்தார்கள், கால்களை மடக்கி அமர்ந்திருக்கிறார்கள். முழங்கால் இப்படி இருக்கிறது. அந்த மனிதரும் தன்னுடைய முழங்காலை இப்படி வைத்தார். நபியின் முழங்காலோடு தன்னுடைய முழங்காலை சேர்த்து வைத்தார். இப்படி சேர்த்து வைத்துக் கொண்டு நபியின் தொடையின் மீது கை வைத்தார். யா முஹம்மத், யா முஹம்மத், மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை இறைவன் என்று வணங்குவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்வது, ஐந்து நேரம் தொழுகையை நிறைவேற்றுவது, நோன்பு காலத்திலே நோன்பு நோற்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, இதுதான் இஸ்லாம். அடுத்து கேள்வி கேட்டார். கேள்வி கேட்பதற்கு முன்பாக சொன்னார், சதக்கத்தை கரெக்டா சொன்னீங்க என்று சொன்னார், சரியாக சொன்னீர் என்று சொன்னார். கேள்வி கேட்க வந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும், கேள்வி கேட்ட அப்படியா அப்படின்னு என்ன குறிச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லட்டும் வேற ஏதாவது கேள்வி கேட்கணும். சரியாக சொன்னீர் என்று சொன்னால் என்ன அர்த்தம், ஏற்கனவே இந்த கேள்வி தெரிஞ்சிருக்கு அவருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி ஒரு கேள்வியை கேட்டு செக் பண்ணியிருக்கிறார். ரெண்டாவது அந்த மனிதர் கேள்வி கேட்கிறார், மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன. பெருமானா சலாத் சொன்னார்கள், அல்லாஹுவையும் அதே போல மலாயிக்கத்திஹி மலக்குமார்களையும் வேதங்களையும் ரசூல்மார்களையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்வது, இந்த உலகத்தில் இறந்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாய் என்பதையும் ஈமான் கொள்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறு ஈமானுடைய ஃபர்ளுகளை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மனிதர் கேட்டுவிட்டு சரியாக சொன்னீர் என்று சொன்னார். இப்போதும் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், கேள்வி கேட்கிறார், சரியாக சொன்னீர் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இவர் ஒரு பெரிய அறிவாளியாகத்தான் இருப்பார், விஷயத்தை தெரிந்து வந்திருக்கிறார். அதன் பிறகு கேள்வி கேட்டார். இப்படியே பல கேள்விகள், அதன் பிறகு அந்த கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு பின்னால், எல்லாம் தேவையான கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு பின்னாலே அவர் அங்கிருந்து எழுந்து சென்றார். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த மனிதர் எழுந்ததற்கு பிறகு வெகு நேரம் நாங்கள் அமைதி காத்தோம். அந்த சபை முழுவதுமே அவர் போனதற்கு பிறகும் கூட வாசனையால் நிரம்பி இருந்தன, வாசனையால் நிரம்பி இருந்தன. அந்த அத்தர் வாசனை அப்படியே நின்றுச்சு, அப்படியே கம்மகம்மன் வாசனை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ காஸ்ட்லியான அத்தர் போட்டிருப்பார் போல தெரியுது. சபை முழுவதும் வாசனை கமழ்ந்துகிட்டு இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், உமரே வந்து விட்டு போனவர் யார் தெரியுமா என்று கேட்டார்கள். வந்து விட்டு போனவர் யார் தெரியுமா, அல்லாஹு ரசூலுஹு ஆலம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள், எங்களுக்கு தெரியாது. பெருமானா சலாத் சொன்னார்கள், ஹாதா ஜிப்ரயீல், இவர் தான் வந்து விட்டு போனவர் ஜிப்ரயீலாக இருக்கிறார். யுஅல்லிமுக்கும், உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தார். எப்படி கேள்வி கேட்பது, எதை பற்றி கேள்வி கேட்பது, எதை கேட்பி கேள்வி கேட்பது, எப்படி கேள்வி கேட்பது என்பதை சொல்லுவதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் தான் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னால தான் சஹாபாக்கள் அடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா இந்த ஆயத்தை இறங்கினதுக்கும் நபி அவர்களுடைய அந்த கண்டன சொல்லுக்கும் பின்னாலே சஹாபாக்கள் கேள்வியே கேட்காம போயிருப்பாங்க, கேள்வி எதையுமே கேட்காம புறக்கணிச்சிருப்பாங்க. காரணம், கேள்வி கேட்டு தப்பா போயிருமோ அப்படிங்கிற அச்சம், ஒரு பயம், நபி அவர்கள் நம்ம மேல கோபப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம், அதை அப்படியே ஒதுக்கியிருப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்ததற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், ஆஹா இப்படித்தான் கேள்வி கேட்கணும் போல தெரியுது அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதே போல
அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹுவர்கள் என்ன செய்கிறார்கள், மஸ்ஜிது நபவிக்குள்ளே நுழைகிறார்கள். இதுதான் சொல்ல வந்தோம். உள்ள போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக